வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழி, செப்டம்பர் 15ஆம் தேதி. உடல், உயிர், அறிவு, கடவுள், இவற்றிற்கான தொடர்பை விளக்கும் விதத்திலே இன்றைய பொன்மொழி அமைந்துள்ளது. உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அறிவுக்குள் அருட்பேராற்றலின் இயற்கை மெய்ப்பொருள். உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அறிவுக்குள் அருட்பேராற்றலின் இயற்கை மெய்ப்பொருள், இதுதான் பொன்மொழி. இங்கே நான்கு விஷயங்களையும் அதற்கு உண்டான தொடர்புகளையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம் உடல். நமது உடலை எடுத்துக்கொண்டால் கண்ணால் பார்ப்பது பரு உடல். பரு உடல் உள்ளே ஓடிக்கொண்டிருப்பது உயிர். அந்த உயிர் ஓட்டம் இல்லை என்றால் அந்த உடலுக்கு வேறு பெயரை சொல்லிவிடுகிறார்கள். ஆக உடல் என்றாலே உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற உயிர். உடலுக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு என்றால், நாம் வைத்திருக்கிற தொலைபேசிக்கும் அதற்கு உள்ளே நாம் போட்டிருக்கிற அந்த பேட்டரிக்கும் இடைப்பட்ட தொடர்பு. பேட்டரியிலிருந்து எலக்ட்ரான்கள் ஓடினால் மட்டுமே மொபைல் போனை நாம் பயன்படுத்த முடியும். அந்த உயிரோட்டம் இருந்தால்தான் மட்டுமே நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். ஆக உயிர் என்றால் என்ன? உயிர் என்றால் கோடிக்கணக்கான உயிர் துகள்களின் ஓட்ட தொகுப்பே உயிர் என்கிறோம். வீட்டில் சுவிட்ச போட்டா லைட் எரியுது. ஏன் எரியுது? சுவிட்ச போட்ட உடனே அங்கே மின்சாரம் ஓடுகிறது. மின்சாரம் என்றால் என்ன? எலக்ட்ரான்களின் ஓட்டம், அதை கரண்ட் என்று சொல்லுகிறோம். அதே எலக்ட்ரான்கள் நம் உடலுக்குள் ஓடினால் அதற்கு பேரு பயோ கரண்ட் என்று சொல்லுகிறோம், அல்லது உயிர் என்று சொல்லுகிறோம், பிராணசக்தி என்று சொல்லுகிறோம், ஜீவன் என்று சொல்லுகிறோம். ஆக உயிர் என்றால் என்ன என்றால் கோடிக்கணக்கான உயிர் துகள்களின் ஓட்ட தொகுப்பை உயிர் என்று சொல்லுகிறோம். இப்ப உயிருக்குள் என்ன இருக்கிறது? விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? அணு மட்டுமல்ல, அணுக்களுக்குள் இருக்கும் துகள்களும், அதாவது எலக்ட்ரான்ஸ், அறிவு என்று ஒன்று இருப்பதால் தான் அது எப்படி இயங்க வேண்டுமோ அதன்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உயிர் துகள்களுக்குள்ளும் அறிவு இருக்கிறது. ஆகையினால்தான் அப்பாவின் உயிரும் அம்மாவின் உயிரும் அம்மாவின் கர்ப்பப்பையில் சேர்ந்து ஒரு புது உயிர், ஒரு கரு உருவாகிய பின் அந்த அறிவின் அடிப்படையில், அதாவது உயிருக்குள் இருந்த அந்த அறிவின் அடிப்படையில் மனித உருவம் கொண்ட ஒரு குழந்தை வளர்கிறது. ஏன் ஒரு பூனை மாதிரி அம்மாவுடைய கர்ப்பப்பையில வளரக்கூடாது? ஏனென்றால் அப்பாவின் உயிருக்குள்ளும் அம்மாவின் உயிருக்குள்ளும் அறிவு இருப்பதினால் அந்த இரண்டும் சேர்ந்து அதனுடைய தொகுப்பாக அங்கே ஒரு மனித உருவிலே ஒரு குழந்தை வளர்கிறது. இது நாம் இரண்டாவதாக தெரிந்து கொள்கிற விஷயம். உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு. இப்ப அறிவுக்குள் என்ன இருக்கிறது என்பதை மகரிஷி அவர்கள் இந்த மூன்றாவதாக குறிப்பிடுகிறார்கள். அறிவுக்குள் அருட்பேராற்றலின் இயற்கை மெய்ப்பொருள் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அம்மா அப்பா உயிர் சேர்ந்து ஒரு புது உயிர், அதற்குள் அறிவு இருப்பதினால் ஒரு குழந்தை வளர்கிறது. கரு வளர்ந்த 2 மாதத்திலோ அல்லது பிறக்கும் போதே ஒரு சில குறைபாடுகளோடவோ அல்லது நோயாகவோ ஒரு சில குழந்தைகள் பிறக்கிறது. பல குழந்தைகள் எந்தவித பிரச்சனை இல்லாமலும் பிறந்து விடுகிறது. என்ன காரணம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே என்று நாம் கொஞ்சம் சிந்தனை செய்தால், அந்த உயிருக்குள் உள்ள அறிவு, அறிவுக்குள் இருக்கிற அருட்பேராற்றல், அந்த இயற்கை என்ற மெய்ப்பொருள் என்ற இறைநிலை பேரறிவு படைத்தது. அந்த பேரறிவின் வேலை என்ன? கூடுதல் அறம், அதாவது செய்த செயலுக்கான விளைவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திறமை வாய்ந்தது அந்த மெய்ப்பொருள் இயற்கை. அப்படிப்பட்ட அந்த இயற்கை என்ற மெய்ப்பொருள் பேரறிவோடு ஒவ்வொரு அறிவுக்குள்ளும் இயங்கிக் கொண்டிருப்பதினால் அம்மா அப்பா உயிர் அங்கே சேர்ந்து வளர்ந்தாலும் அந்த உயிரில் இருக்கக்கூடிய பதிவுகளின் விளைவுக்கு ஏற்ப அந்த குழந்தை 2 மாதத்திலோ அந்த கரு கலைந்து விடுவதோ, இல்ல ஒரு நோயோடவோ, இல்ல ஆரோக்கியமாகவோ பிறப்பது நம்
நடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அறிவுக்குள் மெய்ப்பொருள், அது பேரறிவாக இருப்பதினால்தான் நாம் பல வேறுபாடுகளை இந்த சமுதாயத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிவுக்குள் இருக்கும் மெய்ப்பொருளை நாம் உணர முடியும் என்றால், சிற்றறிவு பேரறிவோடு இணைய முடியும் என்றால், அறிவு அது முழுமை, அது முக்தி என்று மகர்ஷி அவர்கள் ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள். அதை அடைவதுதான் நம்முடைய பிறப்பின் நோக்கம். நமக்குள் இருக்கிற அந்த அறிவு, அந்த சிற்றறிவு, அறிவுக்குள் இருக்கிற மெய்ப்பொருளை உணர்ந்து இணைந்து விட்டால் விடுதலை. அதாவது நாம் நினைப்பது நடக்கும், நடப்பதை நினைப்போம், அப்படிப்பட்ட ஆனந்தமான ஒரு வாழ்வு வாழ நாம் முயற்சி செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.